இந்த அகங்காரத்தை பத்தி கேட்டீங்களோ, இந்த அகங்காரம்ங்கிறது நமக்குன்னு சொல்லி நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு உணர்வு இருக்குதுங்கிற மாதிரி ஒரு பெர்சனாலிட்டி நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இப்ப இந்த பெர்சனாலிட்டினால இந்த ப்ராப்ளமே கிடையாது. சிலவங்க வந்து இந்த நான்கிற உணர்வே தவறானது, நான்கிற உணர்வே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது அது ஏன் வருதுன்னு சொன்னா, அந்த நான்கிற உணர்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் அது ஒரு ப்ராப்ளமா மாறிடும். இப்ப நான்கிற உணர்வு இருக்கிறனாலும் தப்பு கிடையாது. நான்கிற உணர்வுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அப்ப அது வந்து அடுத்தவங்களுக்கு விரோதமாயிருக்கும், மற்ற உணர்வுகளுக்கோ மற்ற நபர்களுக்கோ விரோதமா நாம இருக்கிற மாதிரியும் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற மாதிரியும் ஒரு ஒரு எனிமிக்கல் ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிடுது. அப்ப வந்து நான் இருக்கிறது தவறு கிடையாது, அந்த நான்கிறது வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்லாதபடி, அது வந்து ப்ராப்ளம் இல்லாதபடி இருந்ததுன்னா அது நான் இருக்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ உதாரணமா இப்போ நாம ஒரு வீட்டில் உட்காந்துருக்கோம், ஒரு ஹாலில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கலாம், வீட்டிலேயே ஹாலில் துணிதான் ஹால் இருக்கு, ஹாலில் உட்காந்துருக்கோம், காலையில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபு அங்கேருந்து வராங்க, வந்து அவங்க ரூம்லேருந்து வந்து இந்த ரூம் இந்த ரூமில் ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் வராங்க, வந்துங்க ஏதோ ஒரு ரூம் ஏதோ ஒரு திங்ஸை எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அது வர்றது போகிறதெல்லாம் அவங்க தெரியத்தான் செய்யுது. நாம வர்றவங்க வர்றத கவனிக்கதான் செய்யறோம், அவங்க பொருளை எடுத்துட்டு போறத பார்க்கத்தான் செய்யறோம். இருந்தாலும் நம்ம அதை கண்டுகிடலாம், நம்ம நம்ம பேப்பரை படிச்சுட்டு நம்ம பாட்டு உட்காந்துருக்கோம். இப்ப இதுக்கு நம்ம வயசுக்கு பதிலாகவோ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பதிலாகவோ இந்த தெருவுக்கு போற ஆளு நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் உள்ள வந்து எதையாவது ஜாமான் எடுத்துட்டுருக்காருன்னு சொல்லுவோம். அப்ப நாம என்ன பண்ணிருவோம்னு சொன்னா, அது நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு அது வந்து டிஸ்டர்ப் அவர் என்ன நீங்க யாரு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டு நம்ம கொஞ்சம் ஒரு கலவரம் அடைய ஆரம்பிச்சிடும், ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிடும், அதை அவங்க சரி பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க வேண்டிய பொறுப்பு எடுத்துருவோம். இப்ப அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் வராரு, அல்லது ரொம்ப நெருங்கின நண்பர் வராரு, வந்து ரொம்ப உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அவரை கண்ணில்லாம நம்ம படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அவரை நம்ம உபசரிக்கணும், என்ன வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி, அவங்க நீ என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஆஃபர் பண்ணும்பொழுது அப்ப அவங்கள நம்ம வந்து உபசரிக்க ஆரம்பிச்சோம். இப்ப இதுல என்ன இருந்து சொன்னா, நமக்கு இதே மாதிரி நமக்கு நல்ல உணர்ச்சிகள் நல்ல சூழ்நிலைகள் வரும்பொழுது அதை நம்ம வரவேற்கிற மாதிரியும், நமக்கு பிடிக்காத சூழ்நிலை வரும்பொழுது அதை எதிர்த்து சண்டை போடுற மாதிரின்ட்டு வரும்பொழுதுதான் அப்ப நான் என்ன சொல்ல, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கிரியேட் பண்ணிடுது. அப்ப அந்த நம்ம உணர்ச்சிகளை எதிர்த்து நம்ம போராடும் பொழுதுதான் இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆயிடும். இந்த நான்கிற உணர்வுல தப்பு கிடையாது, அது வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க செயல்படும் போது நம்ம எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம இருக்கோம். எப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கிறோம்னு சொல்லி சொன்னா, ஒரு இதை வேணுங்கிறத டீல் பண்ணும் பொழுதோ அல்லது வேண்டாங்கிறத சண்டை போட்டு அப்புறப்படுத்தும் போதோ அப்பந்தான் நமக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அப்ப செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிற ஒழியே இந்த நான்கிற உணர்வு வந்து ப்ராப்ளமே கிடையாது. அப்ப அந்த நான்கிற உணர்வுங்கிறது எல்லா உணர்வும் இருக்கிற மாதிரி நான்கிற உணர்வும் ஒரு வகையான உணர்வு, நம்ம இருக்கிறோங்கிற உணர்வு, நாம செயல்படுறோங்கிற உணர்வு இருக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அந்த அந்த இது வந்து ஒரு ப்ராப்ளமா மாறும் பொழுது என்னன்னு சொன்னா, இப்படி இருக்கணும் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது அது ப்ராப்ளமா மாறும். அப்ப நிர்பந்தம் இல்லாதபடி ஒரு நேச்சுரலான இயக்கத்துல இது எல்லாத்துலயுமே வந்து நம்ம வந்து ஒரு நேச்சுரலான இயக்கம் வரும்போது அது ஒரு ப்ராப்ளமே இல்லாம போயிடும். இப்ப இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம நம்முடைய உணர்ச்சிகளோட நம்ம போராடுறதுனாலதான் எல்லா ப்ராப்ளமும். உணர்ச்சிகளை நம்ம கண்டுகிடாதபடி இருந்தோம்னு சொல்லி சொன்னா, எல்லாமே கிட்டத்தட்ட நம்முடைய நம்ம வீட்டு எல்லாரும் நம்மளுடைய வீட்டு நபர்களா மாறிடுறாங்க. இப்போ எந்த உணர்ச்சியோட நம்ம போராடுறது இல்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்புல வரும்பொழுது அது ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டுக்கு போயிருக்கு. அப்ப இந்த அகங்காரம்ங்கிறது கூட ஒரு மேட்டரே கிடையாது.